ஒரு வெள்ளைக்கார நீதிபதி ஒருவன் இருந்தார். இந்த வெள்ளைக்கார நீதிபதி வந்து புதிதாக இந்தியா அப்போது வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்தது. இந்தியாவிற்கு கவர்னர் ஜெனரலாக வரப்போகிற ஒரு புதிய ஆளுக்கு அந்த வெள்ளைக்கார நீதிபதி ஒரு அறிவுரை சொன்னான். நீ நீதி என்று எதை கருதுகிறாயோ அதை செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய், கவலையப்படாத. ஆனால் இது ஏன் நீதி, இது நீதி என்று நான் கருதியதற்கான காரணங்கள் இவை என்று மட்டும் தயவு செய்து சொல்லிவிடாதே. ஏனென்றால் நீ சொல்லுகிற காரணங்கள் எப்போதும் பிழையாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்றதனுடைய சாராம்சம் என்ன, நேரடியாக சொல்கிறேன், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய், அதுதான் நீதி. இது காரண காரியம்லாம் தேடாத, செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எவன் கேட்டாலும் நீ அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அவன் அந்த கவர்னருக்கு அறிவுரை சொல்கிறான். எப்போவுமே கவர்னர்களுக்கு இந்த மாதிரி தான் அறிவுரைகள் சொல்லி அனுப்புவாங்க இவ்வளோருக்கு, எல்லா கவர்னர்களுக்குமே. நீ என்ன நினைக்கிறியோ செய், நீ செய்ய நினைக்கிறது தான் நீதி, நீ இதுக்கு எவனுக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இவளுக்கு. வெள்ளக்காரங்காலத்திலேருந்து கவர்னர்களுக்கு இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவன் இந்த வெள்ளக்காரங்காலத்தில் மேற்கு வங்காளத்தில் சதி அப்படின்னு ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சதினா புருஷன் செத்து போயிட்டான்னா பொண்டாட்டியும் சேர்ந்து தீக்குளிச்சு செத்து போயிடுறது. புருஷனுடைய புணத்தை எரிக்கும்போது அந்த புணத்தோடு சேர்ந்து பொண்டாட்டியும் அந்த சிதையில் ஏறி தானும் செத்து போயிடுறது. ஏன் அப்படி சாகணும் அப்படின்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு, முன்னோர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய மத அறம் அப்படி சொல்லுகிறது, நம்முடைய அறநூல்கள் அப்படி சொல்லு. அறநூல்கள்னால் திருக்குறள் சொல்லலை, நம்முடைய ஊரில் அந்த பழக்கம் ஒன்றும் பெரிதாக கிடையாது. வடநூல் மரபில், வைதீக மரபில் அப்படி சொல்லப்படுகிறது. மனு தர்ம சாஸ்திரம் மாதிரியான நூல்களில் அப்படி சொல்லப்படுது. ஒரு கணவன் செத்து போயிட்டான்னா அப்போ பொண்டாட்டிக்கு வேறு எந்த வாழ்வுமே இல்லை, அவள் வாழ்ந்து என்ன பயன், அதனால் அவளும் சேர்ந்து செத்து போயிடலாம். எப்படி சாகிறது, புருஷனை புதைச்சா அவளையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே வச்சு புதைச்சிருங்க. அதை எப்படி புதைக்கிறது, புருஷனை குழிக்குள்ளே இறக்கி வச்சுட்டு குழிக்குள்ளே பொண்டாட்டியும் இறக்கி நிற்க வச்சுருவான். நிற்க வைக்கும்போது காதுலையும் மூக்குலையும் வாயிலையும் களிமண் உருண்டைகளை போட்டு அடைச்சிடுவான். அடைச்சிட்டு அவளை குழிக்குள்ளே இறக்கி அதுக்கப்புறம் மகங்கையில் மூணு புடி மண் அள்ளி போடுறாப்பா அப்படின்னு சொல்லி மூணு புடி மண் அள்ளி போட்டு குழியை நிரப்பி மூடிடுவாங்க. இது குழிக்குள்ளே இறக்கிறது. அல்லது சிதையில் ஏற்றி எரிச்சிடுறது. எரிக்கும்போது அந்த பிள்ளை கதறிக்கிட்டு வெளியில் வந்துடும் இல்லையா, தீச்சூடு தாங்காமல். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தோடு சேர்த்து அந்த பிள்ளையும் கட்டிடுவாங்க, கட்டி வச்சு கொளுத்திடுவான். இதுக்கு பேர் சதி. இதை இந்த மதத்தினுடைய அறம் ஆதரிக்கிறது, அதுதான் முன்வைக்கிறது, இதை செய் அப்படின்னு சொல்லுது. இதை ஏன்டா நான் செய்யணும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கலை. ஏனென்றால் பெண்களுக்கு கல்வி அறிவு வழங்கப்படவில்லை. பெண்கள் சமூகத்தினுடைய ஆதிக்கத்தில், குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்தார்கள். ஆகையினால் அவர்களுக்கு சொந்தமாக சிந்திக்கிற பழக்கம் இல்லை. அவர்களுக்கு கருத்தேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, இதை செய்தால்தான் நீ பத்தினி, இல்லை என்றால் உன்னை வேசி என்று சொல்லுவார்கள். பிறகு நீ வாழக்கூடிய வாழ்க்கையை எண்ணிப்பார், நீ வந்து ரொம்ப அற்பமான வாழ்க்கை தான் வாழணும், நீ வந்து பாயில் படுக்கக்கூடாது, அதை செய்ய ரொம்ப கொடுமையான வாழ்க்கை, புருஷன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. அதனால் புருஷன் செத்து போயிட்டான்னா உனக்கு வாழ்க்கை கிடையாது. நீ வந்து புருஷனோடு சேர்ந்து சிதையில் ஏறி தீக்குளிச்சு செத்து போனீங்கன்னா உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய சாதி ஒட்டு மொத்தமாக முன்னாடி ஏழு தலைமுறை, பின்னாடி ஏழு தலைமுறை எல்லா பயிலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான், நீயும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். நீ சதி மாதா அப்படிங்கிற கடவுளாக ஆயிடுவ. நீ கடவுளாக ஆகணுமா இல்லை விதவையாக இருந்து இந்த உலகத்தில் இழுபட்டு சாகணுமா, நீயே தீர்மானிச்சுக்க அப்படின்னு இப்படி கருத்தேற்றி கருத்தேற்றி கடைசியில் அந்த பொண்ணு நான் வந்து தெய்வமாகவே ஆயிடுறேங்க, நான் சொர்க்கத்துக்கே போயிருக்கேன் அப்படின்னு தானே ஒப்புக்கொள்கிற நிலைக்கு கொண்டு வந்து அவளை வந்து புருஷன் சாகும்போது சிதையில் வச்சு எரிச்சிருவான். எரிக்கும்போது அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடியாந்துரும்னு இந்த பயல்களுக்கும் தெரியும், அதனால தான் கட்டி போட்டு எரிக்கிறான். இல்லைன்னா சும்மாவே உட்கார்ந்து நீயே எரிஞ்சு செத்து போயிருமா அப்படின்னு சொல்லி விடலாம்ல, அப்படி விடுறதில்ல, கட்டி போட்டு தான் எரிப்பான். அப்போ இந்த பழக்கம் வந்து வங்காளத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. வங்காளத்தில் தீவிரமாக இருக்கிற இந்த பழக்கத்தை சில வெள்ளை அதிகாரிகள் இது என்ன பழக்கம், இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்ல தொடங்குகிறார்கள். அப்போ அவங்க இதை நியாயப்படுத்தணும்ல, நியாயப்படுத்தும் போது இவன் என்ன சொல்கிறான் அந்த தர்ம சாஸ்திரங்களில் அப்படின்னா, இந்த பெண்களெல்லாம் சாதாரணமான பெண்கள் இல்லை, இவர்கள் தீயை தின்றவர்கள் அப்படின்னு சொல்கிறான். தீயை தின்றவர்களாம்,
டேய் நியாயமா நீ என்ன சொல்லணும், இவர்களை எல்லாம் தீ தின்றது அப்படின்னு தானே சொல்லணும். தீ தானே இந்த பெண்களை திங்கிது. ஆனா இவன் எப்படி அதை கட்டமைக்கிறான் அப்படின்னா, இவர்கள் தீயை தின்றவர்கள் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஊர்ல கற்பின் கனலி, கற்பின் கனலி அப்படின்னு சொல்றான்ல, அப்படி நெருப்பு மாதிரி. சீதையை வந்து நெருப்புல இறக்கணும், ராம சீதையை நெருப்புல இறக்கின போது நெருப்பு வந்து கும்பிட்டுக்கிட்டு ஓடி போயிருச்சு. அப்ப அவ எரியல, எரியாததுனால அவ கற்புக்கரசின்னு ராமன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு சரி வா அப்படின்னு திரும்பவும் தன்னோட சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு ராமாயணத்துல. அப்ப தீ வந்து கற்பினுடைய உச்சத்தில் நிற்கிற கற்புக்கரசிகளை எல்லாம் சுடாது. அவர்களெல்லாம் தீயை அல்வா தின்பது போல தின்று தெய்வமாகி விடுவார்கள் அப்படின்னு இவன் இதை கதையா ஆக்குறான். நம்மளும் ஓ அப்படின்னு வாய பிளந்துக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கான். ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒரே ஒரு ஆளு தான் அந்த காலத்துல வந்து, இவர்கள் தீயை தின்றவர்கள் இல்லை, இவர்கள் தீயினால் தின்னப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த சொல்லாடல மாத்துறாரு. வெள்ளக்காரன் என்ன நினைக்கிறான், இவங்க ஏதோ ஒரு பெரிய சடங்கு செய்கிறாங்க, இது இவர்களுடைய மத நம்பிக்கை, இதுக்குள்ள நம்ம தலையிட்டோம்னா நம்ம சுரண்டதை இவன் நிப்பாட்டிடுவான், அதனால நம்ம வாட்டுக்கு நம்ம சுரண்டுவோம், இவங்க என்னத்தையாவது காட்டு பிராண்டித்தனமாக செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கான். ராஜாராம் மோகன் ராய் தான் அந்த சொல்லாடலை மாத்துறாரு. உயிரோடு எரிக்கப்படும் இந்து விதவைகள் அப்படின்னு அவர் சொல்றார். உயிரோடு எரிக்கப்படும் இந்து விதவைகள் அப்படின்னு சொல்லப்படும் போது தான் அந்த செயலினுடைய தீவிரம் என்ன என்பது வெள்ளை அதிகாரிகளுக்கு உரைக்கிறது. அது வரைக்கும் தீயை தின்றவர்கள், தீயை தின்றவர்கள்னா அவன் ஏதோ வாழைப்பழம் திங்கிற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி இல்லை, உயிரோடு தீயில் எரிக்கப்பட்ட இந்து விதவைகள் அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் மாதிரியான ஒரு ஆள் சொல்லும்போது தான் இந்த சிக்கலினுடைய தீவிரத்தன்மை இவர்களுக்கு உரைக்கிறது.